அம்மா அம்மா இன்னையோட பரிட்சை முடிஞ்சாச்சுமா. ஆமாமா, இன்னில இருந்து ஒரு மாசம் ஃப்ரீ. அம்மா நாங்க பாட்டி வீட்டுக்கு போறோமா, ப்ளீஸ்மா. என்ன பிள்ளைங்களா, இன்னைக்கு தானே லீவ் விட்டுருக்கு, அதுக்குள்ள என்ன அவசரம், ஒரு வாரம் கழிச்சு போலாம். ஹலோ ஹலோ பாட்டியா? ஆமாப்பா, யாரு? சாமா பேசுறது. ஆமா பாட்டி, இன்னையில இருந்து எங்களுக்கு லீவ் விட்டாச்சு, அதனால நானும் அக்காவும் உங்க வீட்டுக்கு வரலாமா பாட்டி? சாம், என்ன கேள்விப்பா கேக்குற? பாட்டி வீட்டுக்கு நீங்க எப்ப வேணும்னாலும் வரலாம். ஏன், இன்னைக்கே கூட வரலாம். அம்மா, பாட்டி எங்களை இன்னைக்கே வர சொல்லிட்டாங்க. போறது சரிதான், பாட்டிக்கு சின்ன சின்ன வேலைய செய்து கொடுங்க, தொந்தரவு பண்ணாம இருந்துட்டு வாங்க, சரியா? வேலையெல்லாம் சாரா பாத்துக்குவா, எனக்கு ஃபுல்லா விளையாட்டு தான். ஊருக்கு போறோம் டும் டும் டும், லீவுக்கு போறோம் டும் டும் டும், பாட்டி வீட்டுக்கு போறோம் டும் டும் டும். ஊருக்கு போறோம் டும் டும் டும், லீவுக்கு போறோம் டும் டும் டும், பாட்டி வீட்டுக்கு போறோம் டும் டும் டும். ஊருக்கு போறோம் டும் 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 டும். பாட்டி இதோ வந்துட்டேன் பிள்ளைகளா. வாங்க என் செல்லங்களா, நல்லா இருக்கீங்களா, நல்லா வளர்ந்துட்டீங்களே. சாரா, நம்ம தோட்டத்துல பாட்டி நிறைய செடி வச்சிருக்கேன். பிச்சு செடி நிறைய பூ பூக்குது, தினமும் நீ அதை பறிச்சு கட்டி தலையில வச்சுக்கலாம், சரியா? ஜாலி ஜாலி. சாம், உனக்கும் ஒரு சஸ்பென்ஸ் வச்சிருக்கேன். நம்ம தோட்டத்துல நிறைய வாத்து வளர்க்கிறேன், அத பாத்துக்கிட்டே இருந்தாலே உனக்கு நேரம் போயிரும். வாவ், சூப்பர் பாட்டி, நான் இப்பவே போய் பாத்துட்டு வரேன் பாட்டி. நோ நோ, எல்லாரும் சாப்பிட்டு முடிச்ச பிறகு போலாம். சாரா, உனக்கு சின்ன சின்ன வேலையும் இருக்குமா? நாம சாப்பிடுற பாத்திரத்தை நீ தான் தினமும் கழுவணும், வீட்டையும் தினமும் பெருக்கணும், சரியா? சரி பாட்டி, அம்மா என்கிட்ட சொல்லி அனுப்புனாங்க. அக்கா வாரியா, நம்ம தோட்டத்துக்கு போவோம். டேய், என் வேலையை முடிச்சுட்டு வரேன்டா, கொஞ்சம் வெயிட் பண்ணு. அதெல்லாம் வெயிட் பண்ண முடியாது, நான் போறேன்பா என் வாத்த பாக்குறக்கு. டேய் ஷாம், நானும் வரேன்டா, பூ பறிக்கணும். பாட்டி சொன்ன வேலையை முடிச்சுட்டு மெல்ல வந்து பூவை பறி. போ போ. செல்ல வாத்துக்களே, வாங்க நான் உங்களுக்கு தவிடு தாரேன், நல்லா சாப்பிட்டுட்டு கொழு கொழுன்னு குண்டாயிருங்க. நம்ம தோட்டத்து வேலையில நிறைய எலிகளா ஓடுது, அதை நம்ம கேட்டபிள்கிட்ட வச்சு ஒன்னொன்னா அடிச்சு கொண்டுறணும், இல்லனா நம்ம தோட்டத்துல இருக்க செடிகளுக்கு ஆபத்து. நல்ல பெரிய கல்லா எடுத்து அந்த எலியை அடிச்சிட வேண்டியதான். என்ன, எலிய அடிச்சா வாத்து சத்தம் கேக்குது. ஐயையோ, நம்ம அடிச்ச கல்லு எலி மேல படாம இந்த வாத்து மேல பட்டிருக்கு. ஐயோ, செத்தே போச்சு எப்படி. ஐயோ, நான் இப்ப என்ன செய்வேன், ஐயோ ஹார்ட் வேற அப்படி படக் படக்குன்னு அடிக்கே. நல்ல வேலை நம்ம இந்த வாத்த க்ளோஸ் பண்ணத யாரும் பார்க்கல, பெசாட்டி இந்த தோட்டத்துல ஒரு குழியா தோண்டி அதை புதைச்சிட வேண்டிதான். மனசாட்சி பேசுறேன், நீ பண்றது ரொம்ப தப்பு. என்ன தப்பு? பண்றதையும் பண்ணிட்டு என்ன தப்பு நான் கேக்குற? பாட்டி ஆசை ஆசையா வளர்த்த வாத்த கொன்னது முதல் தப்பு, இப்போ அது யாருக்கும் தெரியாம புதைக்கணும்னு நினைக்க பாத்தியா, அது ரெண்டாவது தப்பு. எங்க பாட்டி வாத்து தானே? உங்க பாட்டி வாத்து தான்,
அதனால நீ பேசாட்டி உங்க பாட்டிக்கு சொல்லி மன்னிப்பு கேட்டுறேன். ஐயையோ மன்னிப்பா, சத்தியமா முடியாதுப்பா. என்னால பாட்டி இதை கேட்டாங்கன்னா என்னை அடிச்சே கொன்றுவாங்க. அது மட்டும் இல்லாம அம்மாக்கு மட்டும் அந்த விஷயம் தெரிஞ்சது, இனி பாட்டி வீட்டுக்கு நம்ம அனுப்பவே மாட்டாங்க. இனி உன் இஷ்டம். சாரா வர்றதுக்குள்ள குழி தோண்டி இந்த வாத்த புதைச்சிருவோம். ஏய் சாம், நான் வந்துட்டேன்டா, பூ பறிக்க போறேன். நீ வாத்துகள் கூட விளையாடு. சரிக்கா. ஏன் சோகமா இருக்கிற சாம்? அதுவா? அது ஒண்ணு இல்லையே, நான் வீட்டுக்கு போறேன். டேய் பூ பறிச்சுட்டு நானும் வரேன்டா. போபோ சீக்கிரமா பறி. சாரா, சாம், ரெண்டு பேரும் சீக்கிரம் வாங்களே. உங்களுக்காக நான் கேக் செஞ்சு வச்சிருக்கேன். ஐ, கேக்னா எனக்கு ரொம்ப பிடிக்கும். சாம் வா போவோம். இந்தாங்க நான் செஞ்ச ஃப்ரூட் கேக்கு, ஆளுக்கு ஒன்று சாப்பிடுங்க. சே, இந்த பாட்டிய பார்க்கவே கஷ்டமா இருக்கு. இந்த வாத்து கதை பாட்டிக்கு தெரிஞ்சா இப்படி கேக்கா தருவாங்க? சரி, நம்ம சொல்லவே வேண்டாம். ஒருவேளை அந்த வார்த்தை எண்ணும் போது உன்னை குறைதுன்னு சொல்லி ஏன்ட கேட்டா அந்த நேரத்தை நான் என்ன சொல்ல? டேய், இன்னும் கேக்க திங்காம என்ன யோசிக்கிற? சரி, கேக் வேண்டானா எனக்கு தந்துரு. ஆசை தோசை அப்பள வாடா. கேக் தர மாட்டியா? அப்ப அந்த வாத்து கதைய பாட்டிட்டு சொல்றேன். வாத்து, ஏய் வாயமுடு. ஆமா, என்ன வாத்து? நீ கொன்னு பொதச்சியே அந்த வாத்து தான். அது அது உனக்கு எப்படி தெரியும்? நான் உன் அக்கா, எனக்கு எல்லாம் தெரியும். இப்ப கேக்க தரியா? வாத்த சொல்லட்டா? ஐயோ நல்லா இருப்பாக்கா, இந்தா கேக்க நீயே வச்சுக்கோ. சாம், டே சாம், சீக்கிரம் எழும்புடா. ஏங்கா என்ன காலங்கத்தாலே எழுப்புற? முத்தம் தெளிக்கணும், தண்ணி பிடிச்சதா? தினமும் நீ தானே தண்ணி பிடிப்ப. இன்னைக்கு என்ன புதுசா எண்ணி எழுப்புற காலையில? தண்ணி பிடிச்சு தர முடியுமா முடியாதா? முடியாது, போ. அப்போ வாத்து. ஏய் சாரா, இந்த வந்துட்டேன். உனக்கு எவ்வளவு பக்கெட் தண்ணி வேணும்னு சொல்லு, நான் இப்பவே பிடிச்சு தரேன். அக்கா, நான் தோட்டத்துக்கு போறேன், நீ வரியா? இதோ வரேன், ஆனா பாத்திரம் கழுவ வேண்டியது இருக்கே, நீயும் கொஞ்சம் கழுவி கொடுக்கறியா? நானாவது பாத்திரம் கழுவுறதாவது? ஏய் நான் ஆம்பளை பையன்டி. அப்படியா? அப்போ வாத்து. ஏங்கா என்ன இப்படி பயமுறுத்தி பயமுறுத்தி வேலை வாங்குற? சரி பாத்திரம் கழுவி தாரேன். சாம், அப்படியே கொஞ்சம் வீட்டை பெருக்கிரு. என்னது, வீடு பெருக்கணுமா? டேய் வாத்து. ஐயோ சரி சரி பெருக்கிறேன். வெரி குட் சாம். சே, பாட்டி வீட்டுல இருக்கிற வரைக்கும் வேலை செய்ய எந்த சிரமமும் இல்லை. வீட்டுக்கு போன பிறகு வாத்து வாத்துன்னு சொல்லி ஹோம்வொர்க் எழுத வைக்கணும். சாரா உன்ன பிளாக்மெயில் பண்றாளா? அவளை நாலு அடி அடிக்கிறத விட்டுட்டு பொம்பளை பிள்ளை மாதிரி பயந்துகிட்டு இருக்கியடா. நான் சொல்றத நல்லா கேட்டுக்கோ. நாளைக்கு காலையில அவ சொல்ற வேலைய செய்யாத. வாத்து வாத்துன்னு நீட்டு வா. உடனே அவ வாயில ஒரே குத்து குத்திரு. நாலு பல்லு விழுந்தாதான் அவ சரிபடுவா. ஒரே குழப்பமா இருக்கு, தூக்கம் வேற வர மாட்டேங்குது. வர மாட்டேங்குதா? நல்லா யோசிச்சு பாரு, நீ செய்தது தப்புதானே? நீ பாட்டி அம்மா கிட்ட மன்னிப்பு கேட்க கூடாது? மன்னிப்பு கேட்டா உனக்கு விடுதலை கிடைச்சிரும், நீயும்
நிம்மதியா இருக்கலாம்ல. என் மனசு ரொம்ப கஷ்டமா இருக்கு. எப்படியாச்சும் இந்த பாவ பாரத்தை இறக்கி வச்சிடணும். பாட்டிமா சாம், என் கண்ணு ஏன் பாளற? தூக்கத்துல பயந்துட்டியா? இல்ல பாட்டி. அம்மாவை தேடிட்டியாப்பா? இல்ல பாட்டி. பிறகு எதுக்குப்பா இப்படி நான் ராத்திரியில் அழற? பாட்டி, நான் ஒரு பாவி, உங்களை ஏமாத்திட்டேன் பாட்டி. என்ன சாம் சொல்லுற? ரெண்டு நாளைக்கு முன்னால நம்ம தோட்டத்துல இருக்க எலிய கல்ல வச்சு அடிக்கணும்னு போனேன். தெரியாம அது வாத்து மேல பட்டு அந்த வாத்து செத்துட்டு பாட்டி. அத உங்ககிட்ட சொல்லாம மறைச்சி மண்ணில் புதைச்சிட்டேன் பாட்டி. என்னைய மன்னிச்சிருங்க. சரி கண்ணு, அதை விடு, பரவாயில்ல, இருக்கட்டும். என்ன அடிக்க மாட்டீங்களா பாட்டி? என்ன அம்மா கிட்ட சொல்லி கொடுக்க மாட்டீங்கல்ல? எனக்கு ரொம்ப பிடிக்கும்பா. அதுவும் இல்லாம நீ என்கிட்ட மன்னிப்பு கேட்டுட்டல, அதனால உன்னை நான் அடிக்கவும் மாட்டேன், அம்மா கிட்ட சொல்லவும் மாட்டேன். பாட்டி, ஐயோ ரொம்ப தேங்க்யூ பாட்டி. நீ என் செல்ல பேரண்டா. சாம், சீக்கிரமா எழும்பி எனக்கு தண்ணி பிடிச்சுதா? அட போடி, அதுக்கு வேற ஆளை பாரு. எனக்கு தூக்கம் தூக்கமா வருது. டேய், வாத்து அது நேத்து. டேய், பாத்திரம் கழுவணும், வீடு பெருக்கணும், ஒழுங்கா படுக்கையை விட்டு எழுந்துரு, இல்லனா என்ன நடக்கும்னு தெரியுமில. வாத்து அது நேத்து. என்னது இவன் நேத்து நேத்துன்னு சொல்றானே? டேய், உன்னை பாட்டி கிட்ட சொல்லி கொடுக்கறேன். சாரா, அவசரப்படாத, நான் நேத்தே போய் பாட்டி கிட்ட சொல்லி மன்னிப்பு வாங்கிட்டேன். அப்போ நீ ஃப்ரீ ஆயிட்டியா? ஆமா ஆமா, இப்ப நான் விடுதலை ஆயிட்டேன். அன்பானவர்களே, உங்களுக்கும் விடுதலை வேண்டுமா? நீங்களும் சந்தோஷமாக இருக்க வேண்டுமா? உண்மையாக இருங்கள், ஓகே?